மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செயல் பகுதி, உரைநடை, அடுத்தது துணைப்பாடம், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி, அதாவது கவிதை பேழை அப்படின்றத தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாணவர்களே, கடமையை செய்வோம், யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். ஒருவனுக்கு மீன் கொடுத்தால் நீ அவனுக்கு ஒரு நேரம் உணவளித்தவன். அதாவது ஒருவனுக்கு மீன் கொடுத்தால் நீ அவனுக்கு ஒரு நேரம் நீ வந்து உணவளிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பொருள். அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் நீ அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவளித்தவனாகின்றாய். நீ அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவளித்தவன் ஆகின்றாய். மாணவ செல்வங்களே, இந்த கோட்பாடுகளை நீங்க ஒவ்வொரு நாளும் மனதுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி உயரும் சாதனை தான் வாழ்க்கை. நம்ம வந்து நம்மளை யார் யாரு சிதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி நம்ம உயர்ந்து ஒரு சாதனை படைக்கிறோம் பத்தியா, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையப்ப நம்ம இந்த ஏதாவது நமக்கு வந்து தடங்கள் வருது, சோதனைகள் வருது அப்படின்னு என்னைக்குமே நீ நினைக்கவே கூடாது. அதையும் கடந்து நாம் உயர வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு நாம அந்த இடத்துல என்ன வழிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத நாம யோசிச்சு நம்ம நடந்தோம் அப்படின்னாவே வாழ்க்கை வந்து நமக்கு நல்லதா அமையும். அடுத்து இன்றைய திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த திருக்குறள் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய திருக்குறள் தான் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா, சுழன்று ஏற்பின்னது உலகம். இந்த உலகத்துல பல தொழில்கள் நடக்குது, ஒரு தொழில் கிடையாது, பல்வேறுபட்ட தொழில்கள் நடக்குது. அந்த பல்வேறுபட்ட தொழிலை செய்கின்ற அனைவருக்கும் உணவளிப்பது எது? இப்ப நிறைய பார்த்தோம்னா நிறைய துறைகள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த நிறைய வளர்ச்சி துறைகள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே வந்து உணவளிக்கக்கூடியது எது? இந்த வேளாண்மை அப்படிங்கிற அந்த உழவு தொழில் தான் இல்லையா. அதனால எவ்வளோ தொழில்கள் வேணாலும் உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அதை வேலை பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் உணவளிக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த வேளாண்மையாகிய உழவு தொழிலே. அதனால் உழந்தும் உழவே தலை. உணவளிக்கிறது உழவு தொழில் தான் அப்படிங்கிறதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முதன்மையான தலையாய தொழில் எது அப்படின்னா இந்த உழவு அப்படிங்கிறத திருவள்ளுவர் நமக்கு அழகா எடுத்து சொல்றாரு இல்லைங்களா. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த இயற்கையை பாதுகாப்பது, அந்த வேளாண்மையை பாதுகாப்பது என்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகையால் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மை வீட்டை சுற்றி இல்லை நமக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பயிரிடலாம், காய்கறிகளோ இல்லை மரங்களோ இது மாதிரி வச்சு நாம் உண்டு பண்ணி இயற்கையை நாம் வளமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் மாணவர்களே. அடுத்து இப்போ நாம் பாடத்துக்கு வரலாம். இயல் ஒன்றில் கவிதை பேழையில் தமிழ் விடுத்தூது அப்படின்ற பகுதியில் சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கவிதை பேழை அப்படின்னாவே நமக்கு தெரியும் செயல் பகுதி. தலைப்பு பாருங்க, தமிழ் விடுத்தூது. தமிழ் தெரியும் நமக்கு, தமிழ் நூல் அப்படின்றது தெரியும். அத தூது, தூது அப்படின்னா என்ன? இப்ப நீ வந்து ஒரு விஷயத்த உன்னுடைய தோழிக்கு நீ சொல்லணும். உன் தோழி இங்க கிடையாது, இங்க படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப வந்து அவங்க அப்பா பணி மாறுதலுக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க. இப்ப நீ வந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? அவங்க கிட்ட தெரிவிக்க சொல்லி ஏதோ ஒரு கடிதத்துல எழுதி அந்த பொண்ணுகிட்ட நீ கொடுத்து அனுப்பி இதுவே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு யாரு தூது போறா? அந்த இடையில இருக்கக்கூடிய உன்னுடைய தோழி இல்லையா, அததான் தூது அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றங்களை கொண்டு செல்றாங்க பத்தியா, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தூது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் தலைப்பு. அப்ப இந்த இடத்துல யார தூது விடுறாங்க? தமிழ் மொழியை தூது விடுகிறார்கள். எதை தூது விடுறாங்க? தமிழ் மொழியை தூது விடுகிறார்கள்.
அதாவது சீர் பெற்ற செல்வம். சீர் அப்படின்னா என்ன, நம்ம சீர் நிறைய சொல்லுவாங்க, எங்க பொண்ணுக்கு வந்து நிறைய சீரெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. சீர் அப்படின்னா என்ன, நிறைய பொருள், பொண்ணும் பொருளும் கொடுப்பது. அது மாதிரி நிறைய சீர் பெற்ற ஒரு செல்வம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அதனாலதான் அந்த இடத்துல தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, சீர் பெற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் வந்து நமக்கு தெரியல, யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதனால இதுக்கு ஆசிரியர் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறியப்படவில்லை அப்படின்னு தான் நீ எழுதணும், தெரியவில்லை அப்படின்னு எழுதக்கூடாது. நீ தெரியவில்லை அப்படின்னு எழுதணும்னா உனக்கு தெரியலன்னு நினச்சிக்குவாங்க. அதனால ஆசிரியர் பெயர் இதில் அறியப்படவில்லை அப்படின்ற அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நீ பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல தமிழை வந்து எதுக்காக தூது விடுறாங்க, அப்போ தமிழ் மொழி எப்படி தூது போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பாடலில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்து தூது என்பது, இப்போ நான் சொன்னேன் ரெண்டு பேத்துக்கு இடையில ஒருத்தரை நம்ம கருத்து பரிமாற்றத்துக்கு நம்ம அனுப்புவோம் இல்லையா, அதுதான் தூது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இல்லையா. அதாவது தூது என்பது தலைவன் தன் அன்பை தலைவிக்கு வெளிப்படுத்த ஒருவரை தூது அனுப்புவான். அந்த தூது பொருள்கள் உயர்தினையாகவும் இருக்கலாம், அதாவது அக்ரிணையாகவும் இருக்கலாம். உயர்தினை அப்படின்னா என்ன, அக்ரிணை அப்படின்னா என்ன, உயர்தினை அப்படின்னா நம்ம மனிதர்களை குறிக்கும், அக்ரிணை அப்படின்னா விலங்குகள் பறவைகள் இது மாதிரி இருக்கக்கூடியதை குறிக்கும் இல்லையா. அப்ப தூது பொருட்களா எதை அனுப்புறாங்க, உயர்தினையாகவும் அனுப்புறாங்க அக்ரிணையாகவும் அனுப்புறாங்க. இதுல இருந்து நம்ம கேள்விப்பட நமக்கு ஞாபகம் வரும் தூது அப்படின்னாவே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு கடிதம் முறை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து செய்தியை பரிமாறிக்கிட்டாங்க, அதை சொல்லுவாங்க. இப்ப தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும் போது கேள்விப்பட்டிருப்போம், அதாவது புறா காலில் வந்து லெட்டரை எழுதி கட்டி விட்டுருவாங்க, அந்த புறா அங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்ப இது வந்து புறா அப்படிங்கிறது பறவைகள்லாம் அந்த அக்ரிணையை குறிக்கும். அப்ப தூது பொருட்களா இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்கு. அக்ரிணை அப்படின்னா இப்ப நம்ம மனிதர்கள் குடும்பமா போட்டிருக்கோம் இல்லையா படம், அது மாதிரி இருக்கிறவங்க அக்ரிணைனா விலங்குகள் இருக்கலாம், பறவைகள் இருக்கலாம், தாவரங்கள் இருக்கலாம், இது எல்லாமே வந்து நமக்கு அக்ரிணையை வந்து நமக்கு குறிக்கும் சரிங்களா. தூது அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன் தன் அன்பை தலைவிக்கு வெளிப்படுத்த ஒருவரை தூது அனுப்புவாள். அப்ப அந்த தூது பொருள்கள் தான் உயர்தினையாகவோ அக்ரிணையாகவோ இருக்கும், எது வேணாலும் அவங்க அனுப்புவாங்க அப்படின்ற செய்தி இதுல இருந்து நமக்கு தெரியும். அடுத்து என்னென்ன பொருட்களை நம்ம தூது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது பாருங்க, கிளி, கிளியை வந்து தூது அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புறாவை தூது அனுப்பியிருக்காங்க. அடுத்தது அன்னம், அன்னத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தூது பொருளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வண்டு, வண்டையும் தூது பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது மான். அடுத்தது பணம், பணம் எல்லாம் வந்து தூது அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது நெல்மணிகள், நெல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேகம். அடுத்து வந்து விரலி, விரலின்னா என்ன தெரியுமா, நடனம் ஆடுபவர்கள், அதாவது அந்த காலத்தில் நடனம் ஆடக்கூடியவங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க, விரலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ், இப்போ கடைசியாக இப்போ நம்ம எது அனுப்புகிறோம், தமிழை தூது அனுப்புகிறோம் சரிங்களா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, தூது பொருட்களாக எதை எதை அனுப்புகிறோம் அப்படின்னா கிளி, புறா, அன்னம், வண்டு, மான், பணம், நெல், மேகம், விரலி, தமிழ், இது எல்லாமே தூது பொருட்களாக பண்டைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற செய்தி இந்த நூலேருந்து நமக்கு தெரியுது. அடுத்து நூல் குறிப்பு, செயல் பகுதி அப்படின்னாவே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நாம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் 96, சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் எத்தனை, 96. இதெல்லாம் நீ வந்து 6, 7, 8 கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். சிற்றிலக்கிய நூல்கள் என்பது மொத்தம் 96. அந்த சிற்றிலக்கிய நூல்கள் 96ல இந்த தூது விடு, இந்த தமிழ் விடு தூதும் ஒரு நூல் சரிங்களா. சிற்றிலக்கிய நூல்கள் என்பது மொத்தம் 96. அந்த 96 வகையில இந்த தூது என்பதும் ஒன்று, இது ஒரு நூலாக அதுல இருக்கின்றது. இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 96. அந்த தமிழ் விடு தூது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், சிற்றிலக்கிய நூல்கள்ல இருக்கு அப்படின்ற செய்தி, அந்த செய்தியை நீ வந்து எழுதணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வேறு பெயர்களா இருக்கு, அதாவது சிற்றிலக்கியத்தில் இந்த தமிழ் விடு தூதுக்கு இந்த தூது அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா வாயில் இலக்கியம், இன்னொன்று சந்து இலக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா
இப்போ நானே வந்து ஒரு பொருளை கொடுத்து நேமா நீ இந்த இதை வந்து நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோவேன். நீ என்ன பண்ணுவேன் ஒரு சில சமயம், அதாவது வந்து மிஸ் எனக்கு வேலை இருக்குது அதெல்லாம் செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு பிடிச்சதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நீ போயிட்டு வாடா கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உடனே அந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ணுவேன், ஓட ஆரம்பிப்பேன். எங்கே சந்து போந்து எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்து எங்க நீ போகிற இடமெல்லாம் வந்து வாயில் தான், எந்த சந்து போந்தில் இருந்தாலும் அந்த இடத்த தேடி நீ அவங்கள கொண்டு போய் அந்த செய்தியை சேர்த்துருவேன். அதுதான் தூது. அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா வாயில் இலக்கியம். ஒரு இடத்துக்கு நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி, அந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு நுழைவாயில் மாதிரி இருக்கான். அதை சந்து போந்தெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்களாம், எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பறந்து, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்க போகிறோம் இல்லையா. நிறைய அவங்களுக்கு பெருமையாக பேசினா கூட ஒருத்தர் பார்க்க கொடுப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு ஒருத்தரை புகழ்ந்து பேசினாலும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தாலும் உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதனால தான் இந்த இலக்கியத்துக்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்ற வேறு பெயர்கள் இதுக்கு இருக்கு. இப்போ நான் அதை இப்போ இந்த அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா தூது பொருட்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் தலைவன் தலைவியர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னம் மேகம் நெல் மான் வண்டு கிளி விரலி பணம் தந்தி தமிழ் இது எல்லாத்தையும் தூது விடுவாங்க. இப்போ நம்ம சினிமா படத்தில் கூட பார்ப்போம், இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண முறைகள் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன். இப்போ இந்த மணமகனும் இந்த மணமகளும் ஓகே இவங்க திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யானையெல்லாம் விட்டு மாலையை தூக்கி போட சொல்லி கழுத்தில் விழுந்தாங்கன்னா அந்த மணமகனை அவங்க ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து அவங்க மேலே அன்பு இருக்குது அது வந்து சரி அப்படி ஓகே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மாலையை வந்து அந்த தூது பொருளாக போகுது இல்லையா அதுக்கு கொடுத்து அனுப்புவாங்களாம். அது மாதிரி அவங்க மாலையை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய அன்பை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொருள் புரிஞ்சுக்க வாங்கலாம். இது மாதிரி தான் வந்து நம்ம இந்த தூது பொருள்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நூல் குறிப்பு அப்படிங்கிறது, இப்ப இன்ன வரைக்கும் தூது அப்படின்னா என்ன, வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த தமிழ்வட தூது எந்த நூல்ல இருக்கு, அது வந்து அதுல இது எத்தனாவது பகுதியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தூது நூல்கள் வந்து கலிவெண்பாவால் இயற்றப்படும். தூது நூல்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்களாம், கலிவெண்பாவால் இயற்றப்படும். கலிவெண்பா அப்படின்னா ஒரு அடியில் நாலு சீர் இருக்கும், அதான் நாலு வார்த்தை, ஒரு அடியில் நாலு வார்த்தைகள் இருக்கிற மாதிரி அமைப்பது தான் கலிவெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தூது இலக்கியம் அப்படிங்கிறது கலிவெண்பாவால் தான் இயற்றப்பட்டு சரிங்களா. அடுத்து வந்து நம் பாடப்பகுதியில் சரி தூது அப்படின்னா ஒரு தலைவன் ஒரு தலைவி மேலே அன்பு கொள்றதுக்காக கொண்டிருக்கா அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தூது அனுப்புகிறாங்க இல்லையா. இங்கே யார் யாருக்கு தூது அனுப்புகிறாங்க அப்படின்னா மதுரை, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மதுரை இருக்கு இல்லையா, அந்த மதுரையில் என்ன தெய்வம் இருக்கு, மீனாட்சி அம்மன். அவங்களுடைய அந்த அவங்க கணவர் தெய்வம் பேர் என்ன, சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன்னுடைய காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை வந்து தூது விடுறாங்க. இந்த பாடப்பகுதியில் மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் எதை வந்து தூது விடுறாங்க, தமிழ் மொழியை தூது விடுவதாக இதில் அமைந்துள்ளது. இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த பாடலையும் நம்ம படிப்போம். இந்த படத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் தான் சொக்கநாதர் மீனாட்சியம் சரியா. இதோ இந்த சொக்கநாத பெருமாள் மீது யார் வந்து ஒரு பெண், ஏதோ ஒரு பெண் வந்து அன்பை வந்து தெரிவிக்கிறான், அதை தான் இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டது. இந்த நூல் எத்தனை கன்னிகளை கொண்டது, 268 கன்னிகளை கொண்டது. கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையில் தொடங்கப்படும் செயல்வரை. கன்னிகள் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு அடிகள் இருக்கும், எதுகையில் அதாவது ஒவ்வொரு முதல் அடி வந்து எதுகையில் தொடங்கியிருக்கும். எதுகைனா அந்த முதல் சீர் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், முதல்ல இருக்கக்கூடிய சீரில் அதாவது வார்த்தையில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மாதிரி ரெண்டு ரெண்டு அடிகளில் எதுகை சொற்களால் அமைக்கப்பட்டிருக்கும். எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. நம்ம ஏற்கனவே ஆறாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸில் படிச்சிருக்கோம் எதுகைனா என்ன, மோனைனா என்ன, ஏய்புனா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி எதுகை சொற்கள் வந்து பெற்று அமைக்கப்பட்டிருக்கும், அதுதான் இந்த கன்னிகள். அதே மாதிரி நமக்கு பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழினுடைய சிறப்புகளை குறிப்பிடக்கூடிய சில கன்னிகள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அதாவது 69 to 76 பாடல்கள், மொத்தம் 8